ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா வெல்கம் டு தமிழ் டெக் 360. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வாஷிங் மிஷின் எல்லா வீட்டிலும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாஷிங் மிஷினை எப்படி க்ளீன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாம்சங் வாபல் அப்படின்ற மிஷின் இது. ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 6.2 kg கெப்பாசிட்டி இந்த மிஷின். இதில் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 months நியர்பை ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா பார்க்க க்ளீனாக தான் இருக்கும். அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா கிளாத்தில் ஒயிட் ஒயிட்டாக வருது. ஸோ அதுதான் இந்த என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது ஃபில்ட்ரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இது மேஜிக் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு வாஷும் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா இதை நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி பண்ணிடலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா 6 months ஒன்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க பல்சேட்டரை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து க்ளீனாக இருக்கும். எந்த கிளாத்தில் வந்து ஒரு டஸ்ட்டோ எந்த ஒரு மாதிரி ஒயிட் எதுவுமே இருக்காது. இதுதான் இது, இதை க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாஷ் பண்ணும்போது கிளாத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருப்பீங்க நிறைய இடத்துல. இதை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணோம். இது ஃபில்டர் பேக் சைட்லேயே பார்த்திங்கன்னா எப்படி பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இதையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கும். இதுதான் இந்த வந்து பல்சேட்டரோட எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சைடில் வந்து ரெண்டு ஒரு மாதிரி காடி மாரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம டெஸ்டர் ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மூலிமா நம்ம புல் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். அது ஈஸியாக தான் இருக்கும், அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, வந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பல்சேட்டர். பல்சேட்டரை வந்து இது இந்த மாதிரி கவர் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பல்சேட்டரில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இப்போ 12-13 அந்த மாதிரி சைஸ் ஸ்பேனர் வச்சுட்டு நம்ம வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். பெரிய கஷ்டமே வேலை இல்லை. நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோ உள்ளே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் டஸ்ட்டு. ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும் அந்த போல்ட்டு. சில இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா போல்ட் டைப்பில் இருக்குது. இது ஒரு ஈஸியான வேலை நம்ம வீட்டில் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடிக்கடி எந்த பிரச்சனை இருக்காது, உள்ளே போய் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது. ஸோ கிளாஸ்லாம் வந்து வாஷ் பண்ணும்போது நல்ல ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பல்சேட்டர் மாடல்ஸ். ஸோ இந்த மாதிரி டைப்பு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் வரும். இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ ஜஸ்ட்டு வந்து புல் பண்ணணும் மேலே. ஈவனாக புல் பண்ணிங்கன்னா அது வந்து ஈஸியாக கையில் வந்துடும், அவ்வளோதான் அது. ஸோ இதுதான் அது, எவ்வளோ க்ளீனாக இருக்கான்றது செக் பண்ணிக்கலாம். இப்போ 2 months ஆனதுனால அந்தளவுக்கு இதில் இல்லை, பாருங்கள் லைட்டாக தான் டஸ்ட் இருக்குது. ஸோ அந்தமாதிரி வீல் பார்த்திங்கனா இதை ரெண்டு போல்ட்டு ரெண்டு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டோன்னா இந்த வீலு ப்ராப்ளம்னா மாற்றிக்கலாம். இதுதான் பார்த்தீங்க எவ்வளோ டஸ்ட்டும் உள்ளே டெபாசிட் ஆகி பாருங்கள். இது அப்படியே தான் இருக்கும் ஸ்டோர் ஆகி. ஸோ இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வாட்ரு போட்டோன்னா அது வந்து வெளியே போய் நிற்கும் ரெடியாக. எல்லாமே வாஷ் பண்ணிப்போம். இப்போது எப்படி பண்ணுறத பார்ப்போம். ஸோ தமிழ் டெக் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேவா, நோட்டிஃபிகேஷன் பட்டையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ உள்ளே தண்ணி ஊற்றியாச்சு. உள்ளே ஊற்றினோன்னா அதை மட்டும் க்ளீன் பண்ணியாச்சு. பல்சேட்டர் பேக் சைடில் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணது கீழே பார்த்தீங்கன்னா எப்படி க்ளீனாக இருக்குது, எப்படி க்ளீன் பண்ணுறது இப்போ பார்ப்போம். ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரெஷ் எடுத்துல ட்ரம் பார்த்தீங்கன்னா ட்ரம்க்கு தனியாக வந்து பவுடரும் சேலில் இருக்குது. டீப் க்ளீன் அப்படின்ற பவுடர் கிடைக்குது. ஸோ லிக்யூடும் கிடைக்குது, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா 1 சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வாஷ் ரின்ஸ் ஸ்பின் இருக்குதுன்னா நம்ம ஸ்பின் மட்டும் வச்சுக்கலாம். ஒரு 9 minutes கிட்ட வரும். ஸோ அப்போ உள்ளே இருக்க டஸ்ட்டோ எது இருந்தாலும் சார்ந்து வெளியே வந்துடும் உங்களுக்கு, பார்க்கலாம் அதை. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் வச்சாச்சு. ஸ்பின்ல வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க வாட்டர் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 times பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகிடும். இப்போதைக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ஃபஸ்ட் வாஷ் மட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வாட்டர் வந்து ஃபில் ஆகுது. ஸோ ஆல்ரெடி வந்து வாட்டர் ப்ராப்ளம் வெரி ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா இன்லெட் வாட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அது ஈஸியாக எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் ப்ராப்ளம் அப்படின்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனல் தமிழ் டெக் 360 அப்படின்ற அந்த சேனலு. ஸோ டெக்னிக்கல் வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஏசிலேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து ஆல் டெக்னிக்கல் வீடியோஸ். ஓகே, இதை வந்து நம்ம பொறுமையாக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ பொறுமையாக க்ளீன் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ அது மேலே பார்த்திங்கன்னா
அந்த பல்சேட்டரோட வீல் மேலே வந்து செட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம 1 by 1 வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது மாதிரி ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிட்டு இதையும் பண்ணலாம். இப்போ திரும்ப நம்ம வந்து ஸ்பின் பண்ணி இந்த வாட்டரை வந்து ட்ரெயின் பண்ணிடுவோம். இதான் வந்து கெமிக்கல், இதான் டீப் க்ளீன்ற பவுடர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து லிக்விட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம விசிபிளாக அது வந்து தெரிகிற டஸ்ட்டை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன் க்ளீன் பண்ணேன். ஸோ இப்போ திரும்ப ஸ்பின் பண்ணிக்கலாம். வாட்டர் லெவல் வந்து எவ்வளோ வேணுமோ செக் பண்ணிக்கலாம். 1, 2 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப அதிகமாக வைக்க தேவையில்ல. வச்சு ஸ்பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் வந்து வெளியே உங்களுக்கு வரும். இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் பண்ணும்போது உங்களோட வாஷிங் மிஷினில் இருக்க பேஸில் இருக்க ஃபுல் டஸ்ட்டும் வெளியே வந்துடும். ஓகேங்களா, இப்போதைக்கு வந்து க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த சைட் பாருங்கள், க்ளீன் பண்ணது எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்ட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பல்சேட்டர், எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு 3 months or 6 months ஒன்ஸ் பண்ணிங்கன்னா தண்ணியில் டஸ்ட் இருக்குது இல்லை கிளாத்தில் வந்து ஒயிட் ஒயிட்டாக வருது அப்படின்னு ஒரு என்ன இஷ்யூ உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரிசல்ட்டு பக்காவாக கிடைக்கும். இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதேமாதிரி ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான், இது பெரிய கஷ்டமே கிடையாது உங்களுக்கு. அவ்வளோதான், ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஸோ அதேமாதிரி போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, போல்ட்டை வந்து சென்டரை வச்சு கிளாக் வைஸில் டைட் பண்ண வேண்டியது தான். அது ரொம்ப கஷ்டமான வேலையே இல்லை. இது சென்டர். ஸோ இப்போ போல்ட் எடுத்துப்போம். போல்ட்டை கரெக்டாக த்ரெட்டு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஹேண்ட்லேயே வந்து ஃப்ரீ ஸ்க்ரூ பண்ணிங்க, அதுக்கப்புறமா ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஸோ என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது ஏசிலேருந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கா வீடியோஸ்லாம் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், ஆர்ஓ, ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். ஸோ டைட் பண்ணியாச்சு. ஸோ வந்து பக்காவாக டைட் பண்ணோம், ஒரு மினிமம் ஆவரேஜ் டைட் பண்ணால் போதும், ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா த்ரெட் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ரொட்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆகும், நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது டைட் ஆகிடுச்சுன்னா. அவ்வளோதான், இந்த ஃபில்ட்ரு நம்ம இன்சர்ட் பண்ணிவிடுவோம். வாஷ் பண்ணியாச்சு ஃபில்ட்ரையும் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள், மேலே இருக்க கவரும் போட்டாச்சு, ஜஸ்ட் ப்ரெஸ் தான் அது. இந்த மாதிரி வந்து இதே மாதிரி இந்த ஹோல் நம்ம லிக்விட் விடுறோம்ல, ஸோ அந்த மாதிரி வாட்டர் போட்டு அதை அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம். அந்த வந்து டீப் க்ளீனுன்ற வாஷிங் அந்த பவுட்ரு இருக்குது, தனியாக விற்கிது. இல்லை நம்ம வந்து நார்மலாகவே கூட லிக்விட் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இதையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா 3 இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஹோல்லையும் தண்ணி வந்துடலாம், ஏன்னா ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா தண்ணியால் தான் போகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.